ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெவலப்பர்ஸ் லைஃப். ஐ எம் சேனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டே வந்திருந்தேன். அது தேவையில்லைன்னு நினச்சேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு பர்சனலாக டெலிகிராமில் பிங் பண்ணி கேட்டிருந்தார். ஸோ அதனால் நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் போடலான்னு ஒரு ஐடியா வந்துருந்துச்சு. உங்களுக்கு ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு தெரியலைன்னா அதை விட்டுருங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த ஆப்ஷனை பற்றி தெரியாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 99% வந்து லூசர்ஸ் தான் இருப்பாங்க, 1% வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருப்பாங்க அல்லது சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆப்ஷன் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆர் இன்வெஸ்டராக நீங்கள் இருக்கணும், ட்ரேடர் கூட வேணாம் இன்வெஸ்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷனை பற்றி தெரியாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது. ஆப்ஷன் அவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒன்று. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை பார்க்கணும்னு தேவையில்லை, ஏன்னா இது ஆப்ஷன் ரிலேட்டடான ட்ரேடிங் ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? ரெண்டாவது இல்லை, நீங்கள் இந்த ஸ்டாக்கவே நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஹோல்ட் பண்ணிட்டு வித்துடணும், அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணக்கூடாது. நான் கொடுக்குற ரெக்கமெண்டட் ஸ்டாக்ஸ் நீங்களும் அனலைஸ் பண்ணணும், ஏன்னா நான் கொடுக்குறது நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. ரெண்டாவது ரீசன். ஓகேங்களா? ஃபைன், நம்ம வந்து இதுக்கு சாட்டுக்கு போகலாம். 1/1 என்னென்ன இருக்குது அப்படின்றத. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட் லாஸ்ட்டு 6th பொசிஷனில் இருக்கிறது நான் ஐடிசி வச்சுருக்கேன். ஏன் நான் எப்போயுமே ஒரு ஸ்டாக் வந்து நான் சூஸ் பண்ணால் ஏன் அப்படின்ற ரீசனை, ஒய் அப்படின்ற ரீசனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இந்த ஐடிசி ஸ்டாக்கானது 52 weeks இந்த பாருங்கள் இந்த இடத்துல வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு 2 தடவை ட்ரை பண்ணிட்டு முடியாமல் இறங்கியிருக்கு, மறுபடியும் இதை வந்து போனது. ஸோ இந்த 3rd அட்டம்ப்ட்டை வந்து நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டம்ப்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசன்காண்டி தான் நான் ஐடிசியை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை வந்து 6th பொசிஷனில் வச்சுருக்கேன். இது வந்து 50-50 சான்சஸ், ஏன்னா இது வந்து பிரேக் அவுட் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னா FMCG செக்டர் பார்த்திங்கன்னா டோஜி ஃபார்மாக இருக்குது. ஸோ எந்த சைடு போகும்னு தெரியல, அதனால் அதை காரணம் அந்த ரீசனுக்காகவும் இதை 6th பொசிஷனில் வச்சுருக்கேன். ஸோ ஐடிசி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறாங்க 390 மேலே போனுச்சுன்னா 50 minutes ஸ்டாக் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா 400 CE இல்லை 390 CE அந்த ரேஞ்சுக்குள்ளே வாங்குங்க. அதுக்கு மேலே எதையும் வாங்காதீங்க, உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுக்காது. ஸோ அப்படி ஒரு நல்ல 15 minutes கேண்டில் ஸ்டிக் பிரேக் அவுட் ஆகி வந்துச்சுன்னா நீங்கள் 390 CE 400 CE வாங்கி நீங்கள் அன்றைக்கே வித்துடணும். ஹோலில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்படி போகும்னு தெரியாது. பட் இந்த லெவலான பிரேக் பண்ணிடுச்சுன்னா, அதாவது 395 பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கணும் இன்றைக்கி டே வந்து இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருச்சுன்னா, ஸோ நம்ம கண்டிப்பாக 420 போகணும்னு எதிர்பார்க்கலாம் ஐடிஸில். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப குழம்பிக்கிறாதீங்க. நீங்கள் 395 வந்து கிராஸ் ஆயிடுச்சுன்னா 15 minutes கேண்டில் ஸ்டிக்கை ஃபாலோ பண்ணணும். 395 மேலே ஒரு நல்ல ட்ரெண்ட் குடிச்சுன்னா உள்ளர போய் BC ஆப்ஷன் வாங்கிடுங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து இந்த 395 மேலே க்ளோஸ் ஆயிருந்தாலும் நீங்கள் அடுத்த நாள் வாங்கினா 420 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஐடிஸில். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்னோடய ரேடாரில் இருந்தது வந்து கோரமண்டல் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸ். இது பாருங்கள், ஏன்னா இது ஒரு நல்ல டோஜி வந்துட்டு கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ஸோ நான் வாங்குறா இருந்தால் 340 மேலே போனால் தான் வாங்குவேன். அது வரையும் இந்த ஸ்டாக்ஸை நான் தொடமாட்டேன். 340 மேலே போகணும். இந்த 340 லெவலை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு மேலே க்ளோஸாக ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 360 CE 940 மேலே 940 மேலே போய் க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் 960, 970, 1000 CE இந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்குறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டியது. கோரமண்டல் இதை என்னை கேட்டிங்கன்னா இதை வந்து ஆப்ஷனலாக வைங்க, இதை இம்பார்ட்டண்டாக சூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ரேடாரில் வச்சுங்க, இன்கேஸ் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம். அதுக்கடுத்து டாடா கன்சியூமர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்றத ரீசனை சொல்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்கா, இந்த இடத்துல ஒரு டோஜி ஃபார்ம் இருக்கா, அதுக்கடுத்து ஒரு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் இருக்கா, அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃப்ளையிங் டோஜி ஃபார்ம் இருக்கா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மூணு இதுவும் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வர்றது வந்து கண்டிப்பாக வந்து அது அப் ட்ரெண்ட் தான் கொடுக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ இது கண்டினியூ ஆகுன்ற நான் எதிர்பார்க்குறேன். அதனால் நீங்கள் வந்து 740 மேலே போனுச்சுன்னா இதை வந்து நீங்கள் உங்கள் ரேடாரில் வைக்கணும். நீங்கள் அதை வந்து 15 minutes ஃபாலோ பண்ணணும். 760 அடுத்த டார்கெட்டை தொடும். அதுக்கடுத்து 780 வரையும் தான் என்னோடய டார்கெட் இந்த மாதம். ஏன்னா சொல்ல முடியாது மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி. அதனால் நீங்கள் 740 மேலே போனுச்சுன்னா உங்கள் ஆப்ஷன் ரேடாரில் இதை வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து டாக்டர் ரெட்டி. என்ன ரீசன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு இது ஃபார்ம் ஆகிருக்கு. என்னது, ஒரு சிமெட்ரிக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமெட்ரிக்டோ ட்ரையாங்கிள் கூட சொல்லுவாங்க சில பேர். இங்கே பாருங்கள், டவுன் வந்துட்டு இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, கொடுத்துட்டு நல்லா ஒரு அப்ட்ரெண்ட் இந்த இடத்துல காட்டியிருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த ஸ்டாக்ஸை எடுத்திருக்கேன் நான். என்னால் ட்ரா பண்ண முடியுமான்னு தெரில, ஏன்னு தெரில, இந்த சாட் வந்து ஒர்க் ஆகலை, பார்ப்போம். ஸோ இந்த டாக்டர் ரெட்டியை நீங்கள் உங்கள் ரேடாரில் வச்சுக்கோங்க. டாடா கன்சியூமர், டாக்டர் ரெட்டி, ரெண்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு எது கரெக்டாக அமையுதுன்னு பார்த்துட்டு வாங்க. நீங்கள் கண்மூடித்தனமாக வாங்கிடாதீங்க, ஏன்னா 15 minutes வந்து இது வந்து பிரேக் அவுட் கொடுக்கும், ஓகேங்களா. அதுக்கடுத்து என்னோடய ரேடாரில் இருக்கிறது வந்து டாடா மோட்டார்ஸ். இந்த ஸ்டாக் ஏன் அப்படின்னா, இதோட சேல்ஸ் வந்து இது இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கனால நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், 8% வந்து ஜம்ப் ஆகிருக்கு, ஓகேங்களா. அந்த ஒரு ரீசனுக்காக நான் டாடா மோட்டரை சூஸ் பண்ணேன். அதுபடி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டோஜி, இங்கே ஒரு ஹேமர் பேட்டர்ன் கொடுத்து சூப்பராக வந்திருக்கு. 440 மேலே போனால் தான் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ட்ரேடிங்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் கன்சிடர் பண்ணணும். அடுத்த ரேஞ்சான 480 தொடும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன். ஒரு 460 அதாவது இந்த மாதத்துக்குள்ளே தொடுன்றதை நான் எதிர்பார்க்குறேன், இன்கேஸ் மார்க்கெட் சுச்சுவேஷன் நல்லபடியாக இருந்துச்சுன்னா அப்படின்னா. இதே நீங்கள் ஆப்ஷனுக்கு வாங்குறா இருந்தால் 440 மேலே போனால் தான் வாங்கணும், கீழே போனால் வாங்கிடாதீங்க. அதேமாதிரி பியும் சூஸ் பண்ணிடாதீங்க கீழே போனீங்கன்னா, ஓகேங்களா. அதுக்கடுத்து நான் நம்பர் 1 பொசிஷனில் வச்சுருக்கிறது டிஎல்எஃப். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த நியூஸை பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன சொல்கிறாங்க, பிக் சேர் ஃபார் தி ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி நிஃப்டி ரிலேட்டிவ் சர்ஜஸ் ஆன் ஆர்பிஐ ரேட் ஹைக் பாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஓகேங்களா. அப்போனா என்னென்னா, ரெப்போ ரேட்டு வந்து இந்த தடவை ஆர்பிஐ வந்து எந்த சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு போணுச்சு. ஸோ இந்த ரெப்போ ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த ரெப்போ ரேட்டை வச்சு தான் நம்மளோட பேங்க்கில் வாங்கியிருக்க லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போயுமே வந்து ஃபிக்ஸ் ஆகும், ஓகேங்களா. ஹோம் லோன்லாம் இந்த ரெப்போ ரேட்டை வச்சு தான் ஆகும். சப்போஸ் இவங்க ரெப்போ ரேட்டை வந்து 7 கொண்டு போனால், நம்ம வாங்கியிருக்க ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து சடனாக அவங்க டைனமிக்காக மாற்றிடுவாங்க, நம்மள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு இது மட்டும்தான் வரும், எஸ்எம்எஸ் வரும், சம்டைம்ஸ் அது கூட வராதுன்னு வச்சுங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷனில் இவங்க ஹோல்ட் பண்ணனால கண்டிப்பாக வந்து லோன் வாங்குறவங்க வாங்குவாங்க. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா வீடு கட்டுறவங்களுக்கு லோன் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இங்கேயே பாருங்கள், பேங்கே அதிக வட்டி போட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கோல்டு லோன் போவாங்க, இல்லாட்டி சீட்டு போட்டு அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த காரணங்களுக்காக நம்ம நிறைய பேர் பேங்க்கை வந்து வட்டி அதிகமாக இருக்க காரணங்களுக்காக நிறைய பேர் பேங்க்குக்கு வரமாட்டாங்க. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸும் அதிகமாக அதாவது க்ரோ ஆகாது. ஸோ இந்த தடவை ரெப்போ ரேட் வந்து கம்மி பண்ணனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது டிஎல்எஃப் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதனால் நான் டிஎல்எஃப்பை ஃபஸ்ட்டு பொசிஷனில் வச்சுருக்கேன், அதுக்கடுத்து டாடா மோட்டர்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கடுத்து டாக்டர் ரெட்டி வச்சுருக்கேன், ஓகேங்களா. உங்களுக்கு டாக்டர் ரெட்டி காமிக்கிறதுக்காண்டி நான் ரீலோட் பண்ணியிருந்தேன், பார்ப்போம் டாக்டர் ரெட்டி எங்கே இருக்குது. டாக்டர் ரெட்டி இந்த இருக்குது, ஓகேங்களா. இது ஏன் லோட் ஆகலைன்னு தெரில. ஸோ இங்கே பாருங்கள், நான் போட்டது இப்போ தான் வருது. ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இங்கே உங்களுக்கு நான் டெலீட் பண்ணிட்டு தெளிவாக காமிக்கிறேன், ஒரு ஹரிசாண்டல் மாதிரி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரையும் ஒன்றா அதே மாதிரி நீங்கள் இதையும் நீங்கள் ட்ரா பண்ணி நீங்களே கற்றுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்ச். ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சை நீங்கள் பாருங்களேன், இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, நான் அந்த உங்களுக்கு ஒரு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கா, டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சா, அதுக்கடுத்து இங்கே போயிருக்கு, மறுபடியும் இங்கே வந்திருக்கு, இங்கே போயிருக்கு, இங்கே வந்திருக்கு, மறுபடியும் இங்கே போயிடுச்சு, இங்கே வந்திருக்கு. ஸோ மறுபடியும் இங்கே இப்படி போயிருக்கு, ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், 1, 2, 3 தடவை இந்த பாட்டம் சப்போர்ட் கொடுத்துருக்கு. அதேமாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ இப்போ இந்த இடத்துல வருது. ஸோ மறுபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இந்த லெவலில் தொடுன்னு எதிர்பார்க்கலாம், தொட்டுட்டு மேலே போகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதனால தான் டாக்டர் ரெட்டி நான் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணேன். ஸோ ரெண்டாவது, டாக்டர் ரெட்டியில் நீங்கள் வாங்குறா இருந்தால் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணணும். ஏதாவது 4000 இந்த லெவல், 4750 நீங்கள் அந்த ரேஞ்சை வச்சுக்கோங்க டாக்டர் ரெட்டி. அந்த ரேஞ்சை மட்டும் பிரேக் அவுட் பண்ணால் 750 கூட வேணாம். நீங்கள் வந்து என்ன ஆப்ஷன் ட்ரேடர் தானே, ஸோ நான் வந்து கொடுக்குறது இது தான் வச்சுக்கிறேன், ஓகேங்களா. இந்த அதாவது இந்த வீக்லி ஹையை பிரேக் அவுட் பண்ணும், 4700 வச்சுக்கோங்க, ஓகேங்களா. 4700 மேலே போணுச்சுன்னா மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கணும், ரொம்ப முக்கியமானது. அடுத்த லெவலான 4900 தொடும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன், ஓகேங்களா. இதுதான் நீங்கள் பார்த்து ஆப்ஷன் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ். இதே வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கு யூஸ் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்கு யூஸ் பண்ணுறாருந்தால் டிஎல்எஃப், டாடா மோட்டர்ஸ் இது ரெண்டே மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஐடிசியை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஆப்ஷன் இருந்தால் ஃபஸ்ட் பிளேஸ் டிஎல்எஃப், செகண்ட் பிளேஸ் டாடா மோட்டர்ஸ், தேர்ட் பிளேஸ் டாக்டர் ரெட்டி, ஃபோர்த் பிளேஸ் டாடா கன்சியூமர், அதுக்கப்புறம் ஐடிசி. கோரமண்டல் ஆப்ஷன்
ஒரிஜினலாக வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டேன் நான். ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி பார்ப்போம், நீங்கள் ட்ரேட் பண்ண முடியுமான்னு. என்னை கேட்டிங்கன்னா இந்த வாரம் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா அது ஒரு வாலட்டிலிட்டி கொடுக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ என்னோடய ஐடியா என்னென்னா இந்த மாதத்துலேயே ஒரு 18,000 தொடும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அது எப்படி அமையின்னு தெரில, அது மார்க்கெட்டோட சுச்சுவேஷனை பொறுத்து தான். சேட் லோட் ஆக மாட்டேது ஏன்னு தெரில, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நான் லோட் பண்ணனால லோட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே நான் சொன்னதுனால இது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்துச்சு, அடுத்த லெவலான 18,000 தொடும் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, 17,800 வந்து தொட்டுட்டு மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது, சடனாக வந்து டவுன் ட்ரெண்ட் ஆயிருந்தாலும் ஆயிரும். ஸோ ஏன்னா அது ஹெட் அண்ட் ஷோல்டர்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, பட் லுக் லைக் ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்றதுனால தான் நான் சொன்னேன். இங்கே பாருங்கள் இப்படி போயிருக்கு, ஓகேங்களா. ஸோ இது புரியுதுங்களா எப்படி இருக்குது, இது வந்து ஹெட்ன்றாங்க, இது ஷோல்டர்ன்றாங்க, இப்படி போயிடுச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்படி போயிட்டு இந்த 18,000 தொட்டுட்டு மறுபடியும் இப்படி இறங்கினாலும் இறங்கணு. ஸோ நம்ம நம்ப முடியாது, அதுக்காக நான் நிஃப்டி ட்ரேடிங் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்வேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இப்போ நிலைமை சரியில்லை. ஸோ நீங்கள் வந்து இதையும் நீங்கள் இந்த வாரம் யூஸ் பண்ணாதீங்க, ட்ரேடிங் பண்ணாதீங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிங்கில். இதுவும் ஒரு கிளியரான நம்மளுக்கு ஒரு விசிபிலிட்டி கொடுக்கல. 41,400 மேலே மட்டும் போனால் வாங்க, அது கீழே இருந்தால் வாங்காதீங்க. பேங்க் நிஃப்டி ஒரு 42,000 தொட்டுருச்சுன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துங்க, கண்டிப்பாக டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆப்ஷனை பற்றி என்னென்னு தெரியலாட்டி நீங்கள் உள்ளே வர்றது நல்ல, வராமல் இருக்கிறது நல்லது, இதை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லது. உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறாதீங்க. ஏன் அப்படின்ற ரீசனை நம்ம வரப்போகிற வீடியோக்களில் வித் ப்ரூஃபோடு உங்களுக்கு காட்டுறேன். ஏன் ஆப்ஷன் வந்து அவ்வளோ டேஞ்சர்ஸ், நீங்கள் ஆப்ஷன் பயராக இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டேஞ்சர்ஸ் உங்களுக்கு வரும் அப்படின்றத காட்டுறேன். ஆப்ஷன் செல்லராக இருந்தால் அது வேறு தனி கதை. சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ்லாம் ஆப்ஷன் செல்லராக தான் இருப்பாங்க. பையர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள், ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான திங் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் தான். ஏன்னா காசு இல்லாதவங்க எல்லாம் பையர் சைடு தான் வருவாங்க. ஓகேங்களா, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வரப்போகிற வீடியோங்களை ஏன் அப்படின்ற ரீசனை சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, எதெல்லாம் ட்ரேடிங் ஸ்டாக்கு, இதெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்னு. இதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், நான் பிளைண்டாக நான் கொடுத்தனால நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை. ஓகேங்களா, நீங்கள் அனலைஸ் பண்ணி எந்த ஸ்டாக்கில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பை பை.